பால் அரிசி சோடா என பல வியாபாரங்களை பார்த்துவிட்டு ஜிம் ஆரம்பித்து ஸ்டன் மேனாகி திரைக்கனவில் மிகுந்த கட்டுமஸ்தான தேகத்துக்கு சொந்தக்காரர் சாண்டோ சின்னப்பா தேவர் எம்ஜிஆர் வற்புறுத்தலால் ராஜகுமாரி என்னும் திரைப்படத்தில் வாய்ப்பு பெற்று நாற்பத்தைந்து ரூபாய் சம்பளத்திற்கு படத்தில் அற்புதமாக சண்டை போட்ட ஒரு துணை நடிகர் ஆவார் பின்னாளில் அவரை வைத்து அதிகமாக படங்கள் தயாரித்தவர் என்ற பெருமை பெறும் அளவுக்கு உயர்ந்தவர் சின்னப்பத்தேவர் தயாரிப்பாளராகி தனது தம்பி எம் ஏ திருமுகத்தை டைரக்டராக்கி எம்ஜிஆரை வைத்து முதன் முதலில் தயாரித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறில் வெளியிட்ட தாய்க்கு பின் தாரம் சக்கை போடு போட்டது ஆனால் தெலுங்கில் எம்ஜிஆரை கேட்காமல் வெளியிட்டதில் தகராறு முளைத்தது உடனே வாழ்வீச்சில் எம்ஜிஆருக்கு முன்பே பெயரெடுத்த முன்னணி நடிகர் ரஞ்சனை வைத்து நீலமலை திருடன் எடுத்தார் பின்னர் கன்னட நடிகர் உதயகுமார் ஜெமினி கணேசன் பாலாஜி போன்றோரை வைத்து அடுத்தடுத்து படங்களை கொடுத்தார் எம்ஜிஆரும் தேவரை கண்டுகொள்ளவில்லை தேவரும் எம்ஜிஆரை கண்டுகொள்ளவில்லை இப்படிப்பட்ட சூழலில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அசோகனை வைத்து தாய் சொல்லை தட்டாதை என்ற ஒரு படத்தை ஆரம்பித்தார் இப்படிப்பட்ட சூழலில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அசோகனை வைத்து தாய் சொல்லை தட்டாத என்று ஒரு படத்தை ஆரம்பித்தார் பாடல்களெல்லாம் ரெக்கார்டாகிவிட்டன பாடல்களை எதேச்சியாக கேட்ட எம்ஜிஆருக்கு வரிகளும் டியூனும் அற்புதமாய் தெரிந்தது நைஸாக கதையையும் கேட்டார் அங்குதான் பிடித்தது அசோகனுக்கு சனி இந்த மாதிரி கதையெல்லாம் என்ன வச்சு எடுக்க மாட்டீங்களா என்று எம்ஜிஆர் கேட்க மணக்கசபு நீங்கி தேவரும் சம்மதித்தார் இதன் விளைவாக அசோகன் படத்தில் வில்லனாக்கப்பட்டார் தாய்சொல்லை தட்டாதேவில் எம்ஜிஆர் ஹீரோவாக நடித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் எம்ஜிஆர் ஏராளமான படங்களில் நடித்திருந்தாலும் சமூக படங்கள் ஒன்றிரண்டை தவிர எல்லாமே வாழ்ச்சைகள் நிறைந்த அரசகதை தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறில் இன்ஸ்பெக்டராக நடித்து அறிமுகமான எம்ஜிஆருக்கு மறுபடியும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேடம் கொடுத்தது சின்னப்பா தேவர்தான் தாய் சொல்லை தட்டாதை படத்தை தேவர் கச்சிதமாக தயாரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளியிட்டு வெற்றியாக்கிய விதம் பல்வேறு இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களை வட்டுமின்றி எம்ஜிஆரையும் கவர்ந்தது படத்தின் பூஜ்ஜிய தினத்தன்றே ரிலீஸ் தேதியையும் சின்னப்பா தேவர் சொன்னபோது வியப்பு வராமல் என்ன செய்யும் ஆனால் சொன்னதை செய்து காட்டினார் தேவர் படங்களில் நடித்து முடித்துக் கொடுப்பதை கொஞ்சம் இழிவியாக செய்யும் போக்குள்ளார் எம்ஜிஆர் சின்னப்ப தேவரின் இராணுவ கட்டுப்பாட்டை பார்த்து ஒழுங்கான ரூட்டுக்கு போயே ஆக வேண்டிய கட்டத்திற்கு தள்ளப்பட்டார் அதனால்தான் வருடத்திற்கு இரண்டு படங்கள் என எம்ஜிஆர் வைத்து தேவர் படமெடுத்தார் நல்லவன் வாழ்வான் சபாஸ் மாப்பிள்ளை பாசம் போன்ற திரைப்படங்கள் கிட்டாகாமல் திணறி கொண்டிருந்த எம்ஜிஆருக்கு தாய் சொல்லை தட்டாதை தாயைக்காத்த தனையன் குடும்பத்தலைவன் தர்மம் தலைகாக்கும் வேட்டைக்காரன் என வரிசையாய் கிட்படங்களை கொடுத்து எம்ஜிஆரை அடுத்த தளத்திற்கு கொண்டு போனவர் சின்னப்ப தேவர்தான் அதே போல இசைகேவி மகாதேவன் பாடல்களுக்கு கண்ணதாசன் பின்னணி பாட டி எம்எஸ் சுசிலா முக்கிய பாத்திரத்திற்கு எஸ் ஏ அசோகன் என தேவர் போட்ட நிபந்தனை வட்டத்தை எம்ஜிஆரால் தகர்க்கவே முடியவில்லை பின் தாரம்படத்தில் காளையுடன் சண்டை போட்ட எம்ஜிஆரை புலி சிங்கம் சிறுத்தை குதிரை யானை என பல மிருகங்களுடன் நடிக்க வைத்தவர் தேவர்தான் மிருகங்களை செல்லமாக வளர்த்த தேவர் அவைகளை வைத்து தானும் வளர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு வரை எம்ஜிஆர் ஓர் ஆண்டில் எத்தனை படங்கள் நடித்திருந்தாலும் அதில் இவரின் படங்கள் இரண்டு கட்டாயமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வந்த நல்ல நேரம் படம் வரை மொத்தத்தில் பதினாறு படங்கள் இவரின் படமாகும் நல்ல நேரம் என்றவுடனே இங்கு இன்னொரு சுவாரஸ்யமான தகவலையும் சொல்ல வேண்டும் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் ஜி ஆர் ஒளிவிளக்கு அடிமை பெண் நம் நாடு என பிரம்மாண்டமான வண்ணப்படங்களை நோக்கி நகர்ந்தபோது சின்னப்பத்தேவர் அவரை நம்பியிருக்காமல் களத்தில் அமைக்கத் தொடங்கினார் தேய்வை செயல் என சுந்தர்ராஜனை ஹீரோவாக போட்டு ஏற்கனவே ஆன தனது படத்தின் கதையை தூசு தட்டி எடுத்துக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மும்பைக்கு பிறந்தார் இந்தியில் முன்னணியில் இருந்த நடிகர் சஞ்சீவ் குமாரிடம் கதையை சொன்னார் அவருக்கு கதை பிடித்திருந்தாலும் ஒத்துக்கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டது இருந்தபோதிலும் அவர் தேவருக்கு யோசனை சொன்னார் ராஜேஷ் கண்ணா என்றொரு மற்றொரு நடிகர் வளர்ந்து வருகிறார் அவரை வைத்து படம் எடுத்தால் எல்லாவற்றுக்கும் சரியாக இருக்கும் என கூறினார் புகழ்பெறாத நடிகனாய் ஆராதனாவில் ராஜேஷ் கண்ணா நடித்து கொண்டிருந்த நேரம் அது ஒரே ஃபேமண்டாய் எடுத்த எடுப்பிலேயே சின்னப்ப தேவர் பெருந்தகை கொடுத்தவுடன் ராஜேஷ் ஆடிப்போய் விட்டார் அப்போது மும்பையில் கட்டி வரும் புதிய வீட்டை தேவர் கொடுத்த பணத்தை வைத்து முடித்துவிடலாம் என்பதால் உடனே வாங்கிக் கொண்டார் யானைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் பாச போராட்டம்தான் ராஜேஷ் கண்ணாவை வைத்து தேவர் எடுக்க தொடங்கிய ஹாத்தி மேரே சாத்தி என்ற படத்தின் கதை இந்த படத்துக்கு லட்சுமிகாந்த் ஃபியாரிலால் இசையமைக்க வேண்டுமென்று தேவர் விரும்பினார் ஆனால் பயங்கர பிசியால் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை மும்பையில் பேச்சுவார்த்தை காத்துக்கொண்டிருந்த சமயம் லக்ஷ்மிகாந்தின் குழந்தைக்கு அன்று இரவு பிறந்தநாள் பார்ட்டி நடக்கப்போகிறது என்பதை தேவர் தெரிந்து கொண்டார் உடனே ஒரு நகைக்கடைக்கு ஓடிப்பை தங்க காசுகளை கை நிறைய கொண்டு பார்ட்டி நடந்த இடத்துக்கு அலையா விருந்தாளியாக போனார் தேவர் எல்லோரும் அதிர்ச்சியடையும் வகையில் தங்க காசுகளை குழந்தையின் தலையில் கொட்டி வாழ்த்தினார் லட்சுமிகாந்தின் மனைவியிடம் தன் படத்திற்கு இசையமைக்க கணவரை வற்புறுத்துங்கள் என்றார் அவ்வளவுதான் இதோ பாருங்கள் இங்கே வந்திருப்பவர்களில் பலரும் பார்ட்டியில் குடிக்க வந்தவர்கள் ஆனால் இவரோ நம் செல்வத்தை தங்கத்தால் அபிஷேகம் செய்து வாழ்த்தியுள்ளார் இவர் படத்திற்கு இசையமைக்காவிட்டால் நடப்பதே வேறு என்று கணவரிடம் பொங்கினார் திருமதி அப்புறமன்ன தேவர் படத்திற்கு பொங்கிய லட்சுமிகாந்த் பியாரிலால் ஜோடி இசை இந்தியாவையே சல்சல் மேரே ஹாத்தி என்று போட வைத்தது இந்த இசை புக் புக்ஸையை சொல்லி முதன் முதலில் ஐடியா தந்த இயக்குனர் ஸ்ரீதரை தேவரின் இந்த தடாலலியை பார்த்து மிரண்டு போய்விட்டார் ஹாத்தி மேரா சாத்தி இந்தி திரைப்பட வரலாற்றில் மிகப்பெரிய வசூலை குவித்த படங்களில் பட்டியலில் இடம்பிடித்தது படத்தின் வசூல் வேகத்தை பார்த்து ராஜேஷ் கண்ணாவை முதல் முறையாக ஜாம்பவான் சக்தி சம்பந்தாவுடன் சேர்ந்து சக்திராஜ் என்ற சொந்த கம்பெனியை ஆரம்பித்து விநியோகஸ்தர் உரிமையை கைப்பற்றி கொண்டார் ஹாத்தி மேரா சாத்தி தான் தமிழில் நடித்து நல்ல நேரம் படமாக கிட்டானது எம்ஜிஆரை வைத்து தேவர் எடுத்த ஒரே வண்ணப்படமும் கடைசி படமும் இதுதான் எம்ஜிஆர் அத்தியாயத்திற்கு பிறகு சின்னப்பா இரண்டாம் கட்ட நட்சத்திரங்களையும் மிருகங்களையும் கதைக்குள் நுழைத்து பக்தியையும் குறிப்பிட்ட சதவீதம் கலந்து வெற்றிப்படங்களாய் போட்டு தாக்கினார் தெய்வம் திருவொருள் என படங்கள் ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் ஒரு பாம்பை வைத்து வெள்ளிக்கிழமை விரதம் என்ற படத்தையும் ஒரு ஆட்டை வைத்து ஆட்டுக்கார அலமேலு படத்தையும் தந்து பெண்களையும் குழந்தைகளையும் சாறை சாரையாய் தேட்டெருக்கு வரவழைத்து வசூலை மூட்டை மூட்டையாய் சின்னப்ப தேவர் கட்டிய விதத்தை பார்த்து தமிழ் திரையுலகமே மிரண்டு போனது பிரம்மாண்ட தயாரிப்பு நிறுவனங்களை புகைச்சல் விட்டது இந்தியில் தர்மேந்திரா ஹேமாமாலின் ஜோடியை வைத்து மா என்கிற திரைப்படத்தை எடுத்தார் குட்டி யானையை அதன் தாயிடம் சேர்த்து வைக்க வேட்டைக்காரன் ஒருவன் போராடுவதை இந்த படத்தின் கதை படத்தில் தேவர் வைத்த மிருகங்கள் தொடர்பான வேட்டைக்காட்சிகளை பார்க்க பள்ளிக்கூட குழந்தைகள் தியேட்டர்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சம்பவங்களும் அரங்கேறியது எளிமையாக செய்வார் தன்னம்பிக்கையோடு செய்வார் அதில் சாதனையும் படைப்பார் அவர்தான் சின்னப்ப தேவர் தேவரின் தன்னம்பிக்கை என்பது தனி ரகம் எம்ஜிஆர் சுடப்பட்டு மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தபோது போது அங்கே சென்றவர்களெல்லாம் பீதியோடு இருக்க டிஃபன் பாக்ஸ் நிறைய பணத்தை எடுத்து போய் அவரிடம் கொடுத்துவிட்டு சீக்கிரம் இழந்து வந்து என் படத்தில் நடி தெய்வமே என்று சொன்ன வியப்பின் அடையாளம் அவர் இன்று உலக நாயகனாக திகழும் கமல்ஹாசன் இளைஞனாக முதன் முதலில் பாடல் காட்சியில் நடனமாட வாய்ப்பு கிடைத்ததும் இவர் தயாரித்த மாணவன் படத்தில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் ரஜினியை வைத்து தாய்மீது சத்தியம் படத்தை தேவர் தயாரித்தார் ரஜினி முதன் ரஜினி முதன்முறையாய் மேற்கத்திய கவுபாய் வேடத்தில் நடித்த படம் இந்த படத்தின் ஷூட்டிங்கின் போது திடீர் உடல்நலக் குறைவால் கோவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு செப்டம்பர் எட்டாம் தேதி சிகிச்சை பலனின்றி சின்னப்பா தேவர் காலமானார் தேவர் மறைந்த பிறகும் ரஜினிக்கு அன்னை ஓர் ஆலயம் அன்புக்கு நானடிமை உள்ளிட்ட பல வெற்றி படங்களை தேவர் புலிம்ஸ் நிறுவனம் தந்தது படத்தில் கிடைக்கும் லாபத்தை முருகன் கோவிலுக்கு செலவழித்த சாண்டோ சின்னப்பா தேவரால் உருப்பெற்றதே இன்று புகழ்பெற்று வழிபாட்டுத் தலமாக கோவை அருகே இருக்கும் மருதமலை முருகன் கோவில்